விநாயகனே வினைத்திருப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 பங்குனி மாதம் 3ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிற்பகல் 1:45 அப்புறமேல் பௌர்ணமிங்கிற திதிங்கிறது பிற்பகலுக்கு அப்புறமேலே ஆரம்பிச்சிடுது. அப்போ இன்றைக்கி இரவு பொழுதுலேயே பௌர்ணமி அப்படிங்கிறத சொல்லிடலாம். உத்திரம் நட்சத்திரத்தை தொட்டு அது முடியுது அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாகவே எடுத்துக்கலாம். சரி, இப்படி திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்கிறோமே, நம்ம நேயர்கள் யாராவது திருவோண நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் அச்சு அச்சின் தும்மல் நிறைய போடுறதும், தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஏசி கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் காற்று தண்ணீர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் பொழுது அதற்காக ஒரு சிறு விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணம் அல்லது விலை கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து சௌகரியமான பிரயாணம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருந்துடும். எண்ண ஓட்டம் மனோநிலை கொஞ்சம் தடுமாறக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இதோ வந்துகிட்டே இருக்கேன், கொஞ்சம் இருக்கேன், அந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், இந்த பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் கிட்டக்கே இருக்கேன், இந்த பாருங்கள் லெஃப்ட் திரும்பணும்னு, இந்த பாருங்கள் கிட்டக்க வந்துட்டேன்னு சொல்லி ஒரு காமன் நேரமாவது லேட்டாக போய் அப்பாடான்னு கொஞ்சம் சமாளித்து பூசி முழுகக்கூடிய நிலை திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத அறுதியிட்டு சொல்லிடலாம். இப்படி நம்ம நேயர்கள் யாராவது திருவோண நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு அருமையான பாடல், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புங்கிற அந்த பாடலை காதில் கேட்டுட்டு, திருவோண திருவிழாவில் அந்தியம் பொழுதில் ஹரி உருவாகி ஹரியை தந்தவனும் பல்லாண்டு பாடுதுமேங்கிற அந்த பாடலை அந்த பாசுரத்தை காதில் கேட்டுட்டு, அதன் பிறகு இன்றைய நாளை உங்கள் நட்சத்திரத்தை பற்றின குறிப்பு அந்த பிரபந்தத்தில் வருது, அதை காதலால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, பிற்பகலுக்கு அப்புறமேல் பௌர்ணமி திதியும் வரப்போகுதே, இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு அபராதம், ஒரு விரயம், ஒரு வீண் அலைச்சல், அவ்வளவு நல்லது செய்து குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் அக்கம் பக்கத்தினருக்காகவும் தன்னுடன் வேலை செய்பவர்களுக்காகவும் அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கடைசியில் ஒரு அவச்சொல்லையோ அவப்பெயரையோ தன் காதுகளால் கேட்டு ஒரு சின்ன மனப்பதட்டம் வருத்தம் ஒரு கலக்கம் அடையக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி நல்லது செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரதிபலனையும் யாருக்கிட்டும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே இன்றைக்கி நாள் மேஷராசினருக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில் குழந்தைகள் விதத்தில் நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி, நிறைய அவங்க கூட நீண்ட நேரம் பேசுகிறதும் நீண்ட கலந்துரையாடல்கள் செய்கிறதும் அவர்கள் எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை, ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மனது முழுமையடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரம் திருப்தியாகவே இருக்கும். தன் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சந்தோஷமான செய்திகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சிகள், புது விஷயங்கள், புது சிந்தனைகள், ஒரு விரயம் அப்படிங்கிறதும் இருக்கும். கொஞ்சம் நல்ல காரியங்களுக்காக நல்ல செயல்களுக்காக பண்ணலாம் அப்படிங்கிற விரயத்தை பொருளாதார விரயத்தை எடுக்க வேண்டிய அமைப்பு மிதுனராசிக்காக உண்டு. தோள்கள் கொஞ்சம் வலிகண்டு போகும், பிடரி பகுதியில் வலிகள்ங்கிறது இருக்கும், தூக்கம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய அளவு, கொஞ்சம் மந்தமாகவே இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மிதுனராசிக்காக இருக்கும். ஆனால் வேலையிலேயோ நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயோ எந்த தடையும் உங்களுக்காக இருக்காதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு,
பட்ட பாடியாவுமே பாடம் தானடான்னா உங்களுடைய அனுபவம் எல்லாமே இன்றைக்கி கை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது மிதனராசிக்காக நிறைய உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சொல் சபையில் அரங்கேறக்கூடிய நேரம், சபை உங்களுக்காக காத்திருக்கிறது, பாராட்டு மழை பொழிகிறது, நல்ல சந்தோஷமான விஷயங்களை உங்களுக்காக கொடுக்கறது, உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கிறது, சுறுசுறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணும், துடிதுடிப்பு, விறுவிறுப்பு, வேகம், இதெல்லாம் உங்களுக்காகவே இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மின்னல் வேகம், வாமா மின்னல்னு சொல்கிற மாதிரி வாங்க மின்னல்னே கூப்பிட்டுடலாம். டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்களை செய்யறதும் பளிச்சுன்னு இன்றைக்கி ஆடை பிரகாசமாக இருக்கிறதும் பிரதிபலிக்கிறதும் பிம்பம், சந்தோஷம், கண்ணாடி, வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது சிந்தனை, புது முயற்சிகள், புது அறிமுகங்கள், காலையிலேயே விறுவிறுப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதும், சுறுசுறுப்புங்கிறது சிறப்பாக இருக்கிறதும், டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்களை நிறைவேற்றுறதும், அதே மாதிரி அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி போகிறதும், பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போன்னு சொல்கிறதும், இன்றைக்கி ஆடை சிறப்பாக ஒரு பிரத்யேகத்தோடு அமைவதும், அதை பார்த்து நீங்கள் பிரமிப்படைகிறதும், அந்த நிறம் உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்த நிலையில் இருக்கிறதும், நிறைய பேர் ஒரு ரெண்டு பேராவது இன்றைக்கி டெஃபினட்டாக உங்கள் வஸ்திரத்தை பார்த்துட்டு நீங்கள் போட்டிருக்க ஆடையை பார்த்துட்டு உங்களுக்காக நாலு வார்த்தையாவது, எப்படி ரெண்டு பேரும் நாலு வார்த்தையாவது சொல்லி ஆறு விதமான பேச்சை பேசக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை பொழுது வரைக்குமே ஒரு டென்ஷன், ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணிட்டு அதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பற்றாக்குறைங்கிறது ஆங்காங்கே வரும், பட் ஆனால் அதற்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அழைய வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். அப்படி அந்த அலைச்சல் வரும்போது வேற யாராவது ஒருத்தர் உதவிக்காக கூப்பிட்டா அவர்களுக்கான ஒரு சிறு விரயம் அப்படிங்கிற விஷயத்த கன்னிராசி நேயர்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அதே மாதிரி படபடப்பு, கொஞ்சம் தவிதவிப்பு, கொஞ்சம் புலம்புறது இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்தால் நல்ல உங்கள் நெருங்கின குருவோ இல்லை அன்புக்குரிய உறவோ இல்லை அன்பு இனிமையான நண்பர்களோ அவங்கக்கிட்ட கிடுகிடுந்து எல்லாத்தையும் வாய் விட்டு கொட்டி தீத்துடுங்க, புலம்பி தள்ளிடுங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகளும் பார்த்து வியக்கும் வண்ணம் இன்றைக்கி செயல்கள் இருக்கும். ஆடை அணிகளும் ஆபரண சேர்க்கை, பொருளாதார ஆதாயங்கள், கால் ரெண்டுலேயும் சக்கரம் இருக்காது, கிடுகிடுன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதும், எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டாக செய்து வைக்கிறதும், நல்ல டக்கு டக்குன்னு டிக் அடித்து லிஸ்ட்டு போட்டு அனைத்து காரியங்களை செய்து முடிக்கணும். மருந்து, மாத்திரை, மல்லிகை, உறவுகள், பொருளாதாரம், இப்படி பட்ஜெட்லாம் அடித்து எரிஞ்சு சூப்பர் சிறப்பு சபாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. சபாஷ் மருமகள், சந்தோஷமான மாமியார் அப்படிங்கிற பெயர் பெண் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு. ஆண் துலாம் ராசி நேர்களுக்கு சிறந்த கௌரவ பதவிங்கிறது நிச்சயமாக இன்றைக்கி கிடைக்கும். ரெண்டு பேர் பாராட்டுறதும் நாலு பேர் அதை பேசக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையில் ஆங்ஸைட்டி, எக்ஸைட்மெண்ட், டென்ஷன் இதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த காரியம் இன்றைக்கி பிற்பகல் வரைக்குமே இழுக்கும். ஒரு நாலு மணிக்கு அப்புறமேல் அது கைமாறக்கூடிய அமைப்போ, இல்லை பரவாயில்ல அதை விட்டு அடுத்ததை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு சமாதானம் அப்படிங்கிற விஷயமோ, இல்லை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலையோ, இல்லை கருத்து உடன்படாமல் அதை கொஞ்சம் சரி செய்து சமன் செய்து மேட்ச் ட்ரா, இங்கேயும் வெற்றி இல்லை, எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி ஆட்டம் முடிந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைங்கிறது விருச்சிகராசிக்காக உண்டு. குழந்தைகளோட எதிர்காலத்தில் நிறைய மனக்கவலைகள் வரதும், மனப்பதட்டங்கள் வரதும், நிறைய கண்டிப்புகளை கொண்டு வரதும், கொஞ்சம் கடுமையான கண்டிஷன்ஸை குடும்பத்தில் கொண்டு வரக்கூடிய அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்காக இன்றைக்கி பார்க்கப்பட்டு வருது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறது காலையில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும். ஆறுதல் பரிசுங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ ஃபெயில் இல்லைன்னு தானே அர்த்தம், அப்போ பாஸ் ஆகிட்டோம்ல, அதாவது நம்ம ஏழாம் கிளாஸ் பாஸ் தான், ஆனால் அடுத்தவங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில் இல்லை, அதையும் நம்ம பார்க்கணும்ல, ஸோ அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது இன்றைக்கி கூடவே கூடாது. இந்த அக்கம் பக்கத்தில் இப்படி இருக்காங்களே, அடுத்த தம்புஜத்தை பார்த்தேலா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நாம் என்ன உண்டோ அதை மட்டுமே நாம் பார்க்கணும். நமக்கு கிடைத்தது சந்தோஷம், நமக்கும் கீழே உள்ளவர்கள் கோடான கோடி அதை எண்ணிப்பார் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த ஒப்பிட்டு பார்க்குறது, குழந்தைகளை இங்கே கம்பேர் பண்ணுறது, நாம் எப்படி படித்தோமோ அதை பொறுத்து தான் நம்ம குழந்தைகளும் படிப்பாங்க. அதனால் இந்த கல்விங்கிறது ஒரு தகுதி தானே தவிர அதுவே வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. கல்வியில் நிறைய வெற்றி பெறாதவர்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, அதெல்லாம் நிறைய உதாரணங்கள் உண்டு. அதே மாதிரி குழந்தைய படி இம்சை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை என்கரேஜ் பண்ணி தோள்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய அமைப்பு உண்டு. தகப்பனார் வெளியுறவுகள், சகோதர சகோதரிகள்கிட்ட சிறு சிறு வாதங்கள் வந்து மறையுமே தவிர பிளவு அப்படிங்கிறது இருக்காது. அடுத்திருக்கிற மகர ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கடன் உபாதைகள், தொந்தரவுகள், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு, வட்டிக்காக பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு, கிரெடிட் கார்டுக்காக ஒரு அட்லீஸ்ட் மினிமம் அமௌண்ட் டியூவாவது கேட்டு யாரோ ஒருத்தர் அலைபேசியிலேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஒரு
ஞாபகப்படுத்தக்கூடிய மெசேஜ் அனுப்புறதும், கொஞ்சம் பொருளாதாரத்துக்காக கொஞ்சம் தட்டுப்பாடு பற்றாக்குறையை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். சிறு சிறு சோதனைகள் வேலையில் வரும், உங்களுடைய நேர்மைக்கும் ஹானஸ்டிக்கும் ஒரு டெஸ்ட்டுங்கிறத வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தவிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தன்மானத்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு மகர ராசிக்கு ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சியுடன் இருக்கும். நாணயம் பழிச்சிடக்கூடிய அமைப்பு, நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது இருக்கும். அன்புக்குரிய உறவுகிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இனிமை. அவங்க ஒருத்தங்க சந்தோஷமாக இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மலையும் ஏறிடலாம், என்ன கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம், எவ்வளோ தூரம் ஓட சொன்னாலும் நம்ம மூச்சு வாங்காமல் ஓடலாம், தைரியமாக இழுத்துடலாம். அவங்க ஒரு ஆள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கசக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வருத்தம்ங்கிறது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துடும். அன்புக்கு இயங்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் சந்தோஷத்திற்குரிய நாளாகவே பார்க்கப்பட்டுட்டு வரும். திறமை பழிச்சிடும், புத்திசாலித்தனம், கெட்டிகாரத்தனத்துக்கு பாராட்டுங்கிறது நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பயணம், புகழ் பெருமை, எவ்வளவுக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ, எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ பாடுபடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது உண்டு. உடம்பை கெடுத்துக்காமல் இருந்தாலே போதுமானது. உணவு கொஞ்சம் கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகிறதும், கொஞ்சம் உணவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய அமைப்பு, பழச்சாறுகள் சாப்பிடக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் தள்ளி போடுறது. இன்னொரு சிலர் உபவாசமே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சும்மா பட்டினி கிடக்கிறதுக்கு பேர் உபவாசம் ஆகாது, பனி சுமை காரணமாக இருக்கும். மனைவி சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க, சாப்பிட வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எதாப்பில் உட்காந்துருக்க கிளைண்ட்டினுடைய முக்கியத்துவம் மீனராசினருக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் வச்சுட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அது பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. சரி, இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன். ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரெங்கனாருடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனையுடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.